அதாவது யோகம் பண்றதுக்கு முன்னாடி பல பிரச்சனை இல்லாம இருந்தது, இப்ப பல பிரச்சனை வருதுன்றீங்க, அது அப்படி கிடையாது. முதல்ல யோகம் என்பது என்ன? கர்ம வினைகளை களைந்தெடுக்கக்கூடிய ப்ராசஸ். அப்ப என்ன, பல ஜென்ம கர்ம வினைகள் உங்களுக்கு இருக்கு, இன்னும் நீங்க பிறந்து இறக்க போறீங்கன்றப்ப இந்த ஜென்மத்தில எல்லாத்தையும் கழிச்சு முடிக்கணும். அப்ப இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் கழிச்சு முடிக்கணும் அப்படின்னா, அப்ப மொத்த மூட்டையும் ஒன்னா சேர்ந்து உங்க கழுத்தை நெருக்கதானே செய்யும். கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசைனா என்ன பண்றது, கர்ம வினைகளும் முடிக்கணுமா, ஆனா வலியும் ஏற்படக்கூடாது. அது எப்படி, எந்த அளவுக்கு நீங்க உயிருக்கு ஆபத்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த பயிற்சிகள் பண்ணும்போது. உயிருக்கு ஆபத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் வலியை கூட நான் தாங்க மாட்டேன் அப்படின்ற பக்குவத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி உச்சகட்டத்தை அடைய முடியும், யோசிச்சு பாருங்க நீங்க. சோ எப்பயுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பெரிய விஷயங்களை அடைவதற்கு எப்பயுமே சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கைவிட்டுதான் ஆகணும், தாங்கித்தான் ஆகணும். எப்பயுமே ஒன்றின் அழிவில் தான் இன்னொன்றின் தொடக்கம் இருக்கிறது. சோ மனிதனுடைய அற்ப ஆசைகள் சிற்றின்பங்களின் முடிவில் மட்டுமே பேரின்பமான இறைவனை அடைய முடியும். இதை இழக்காதவர்களுக்கு, இழக்க தயாராக இல்லாதவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் பிறந்து செத்துக்கிட்டு தான் இருப்பீங்க, இந்த பிறப்பின் சுழற்சியில சிக்கி தவிச்சுட்டு தான் இருப்பீங்க. இதை கடந்து உச்சநிலை அடைபவர்களுக்கு மட்டுமே அந்த பேரானந்த இறைநிலை என்பது சித்தியாகும். தியானம் செய்யும் போது நார்த் சைடு அமர்ந்து சவுத் சைடை பார்த்து தான் பயிற்சி பண்ணணும். அதாவது வடக்கில் அமர்ந்து தெற்கை நோக்கி பார்த்து தியானம் பண்ணும்போது விரைவில் யோக சித்தி என்பது ஏற்படும், பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படும். பழனிசெல்வி, எல்லாம் அல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். குருகடாட்சம், கொசு கடித்தால் அடிக்கக்கூடாதா ராம் கேட்டிருக்கீங்க, இப்போதைக்கு அடிச்சுக்கோங்க. ஏன்னா கொசு இப்போதைக்கு நீங்க சொல்றத கொசு கேட்கக்கூடிய தன்மையில இருக்காது. போக 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 பயிற்சிகள் செய்ய செய்ய கொசு நீங்க சொல்றதை கேட்கும், உங்க பக்கத்துலயே வராது, அது வரைக்கும் அடிச்சுங்க, தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தாட் இருக்கு, அதுல இருந்து எப்படி வெளியே வருவது? அருண் சாமிநாதன் கேட்டிருக்கீங்க, அன்பை உங்களோட மனசுல அதிகப்படுத்துங்க. அன்பு தான் எல்லாத்துக்கும் பேஸ். அன்பும் கருணையும் உங்களுடைய அனாகதா சக்கரால இருந்து எப்போ பொங்குதோ, இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது வருத்தப்படும் போது, எப்போ அந்த உயிர் கஷ்டப்படுது வருத்தப்படுது வேதனைப்படுதுன்னு நீங்க பார்த்து வருத்தப்படுறீங்களோ ஏங்குறீங்களோ வேதனைப்படுறீங்களோ, அப்போ மட்டும்தான் உங்களோட நெகட்டிவ் தாட் எல்லாம் அந்த கருணை எண்ணக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல்ல பொசுக்கி எரியப்படும். அதனாலதான் வள்ளலார் தயை 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 தயன்னு அத்தனை டைம் தலதலையா அடிச்சுக்கிறாரு. எப்போதும் உங்களுக்குள் அளவு கடந்த அன்பு அதிகமாக ஆரம்பிக்கிறதோ, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதுறீங்களோ, அப்ப மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களும் நெகட்டிவ் தாட்ஸும் விலகும். அது வரைக்கும் விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேணா. கடைசி வரைக்கும் அன்பை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆனந்தராஜ், எஸ் பரம்பொருள் யோகம் கட்டணம் இல்லாமல் கற்றுக் கொடுக்க வேண்டும் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு கட்டணம் இல்லாமல் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம், பயன்பெற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள். இன்னும் கூடிய விரைவில் டைரக்ட் கிளாஸுமே ஃப்ரீயா வந்து கண்டக்ட் பண்ண போறோம் திருப்பூர் ஆசிரமத்துல. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரையும் காத்திருக்கோம். இப்போதைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தாங்க ஃப்ரீயா சொல்லித்தாங்க கேக்குறீங்க. ஃபவுண்டேஷன் எங்க ரன் பண்றது, ஃப்ரீயா எங்க ரன் பண்றது? இங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு காசு, டீசலுக்கு காசு, உப்பு மிளகு பருப்பு சக்கரை எல்லாத்துக்கும் காசு. அப்போ இந்த ஃபவுண்டேஷன் நடத்துறதுக்காக ஓரளவுக்கு ஃபண்டிங் வேணும் இல்லையா? ஃபண்டிங் அப்புறம் நம்ம எங்க இருந்து நம்ம கெயின் பண்றது? இருக்கிறவங்ககிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். பொறுமையும் கவனமும் நிதானமும் மிகவும் தேவை. எதுக்கு பண்றோம் அப்படின்றத பொறுமையா பாருங்க. எதுக்கு இவங்க இதை பண்றாங்க, இது எதை நோக்கி போகுதுன்னு பொறுமையா பாருங்க. பொறுமையா பார்க்கும்போதுதான் உண்மை புரிய வரும். சும்மா பணம் வாங்குறாங்கன்னு வெளிப்போக்காவே பார்க்காதீங்க, வெளியில இருந்தே வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, யாருக்கு பண்றாங்கன்ற பொறுமையா அந்த பக்குவத்தோடு பார்க்கும் போது என்ன பண்றோன்றது உங்களுக்கு தானாவே புரிய வரும். ஹேமலதா வெங்கடாச்சலபதி, குருவே சரணம் என்று கூறும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளையும் மனதையும் நினைப்பதில்லை, ஆனால் குருவே சரணம் என்று மட்டும் சொல்கிறேன். சரிதானே, தாராளமா சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு பிடிச்ச குருவை மனசுல நினைச்சு நீங்க சொல்லும் போது சீக்கிரம் கனெக்ட் ஆவீங்க அவங்களோட. சோ உங்களுக்கு ரொம்ப பிடித்த குருவை மனதில் நினைத்து குருவே சரணம் என்று சொல்லும் போது சீக்கிரம் யோக சித்தி என்பது ஏற்படும்.